Hello, one and all. இன்னைக்கு நாம ஆல் அபௌட் ஹெல்த் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எந்த ஃபுட்ஸ் வந்து குக் பண்ண கூடாது, குக் பண்ணாம அப்படியே எடுத்துக்கலாம், குக் பண்ண கூடாது தேவை இல்லை அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு அஞ்சு ஃபுட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு இருந்துட்டு எதை குக் பண்ணாம அப்படியே ராவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி. ஹனி இருந்துட்டு குக் பண்றதுனால நமக்கு தேவையில்லாத விளைவுகள்லாம் வரும். இதை இருந்துட்டு நேஷ்னல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி NCBI இருந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹனியை குக் பண்ணாவோ இல்லை ஹீட் பண்ணாவோ அதில் இருக்கக்கூடிய அதில் அதோட குவாலிட்டி இருந்துட்டு கம்மியாகும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இருந்துட்டு என்சைம்ஸும் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் இருந்துட்டு அழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அது மட்டும் இல்லாமல் ஹீட் பண்ண ஹனி இருந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையில்லாத தீமைகளை தான் விளைவிக்கும். சில தடவை இருந்துட்டு உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்டு ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டு தயிரை இருந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான். நம்ம ஏற்கனவே ப்ரோபயோட்டிக் வீடியோவில் இருந்துட்டு பார்த்துருப்போம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கர்டு தரேன். அந்த கேர்ல ஃபுல்லாகவே நமக்கு இருக்கிறது எல்லாமே பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான். அப்படி நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஹீட்டை பொறுக்க முடியாமல் அந்த பாக்டீரியா வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும், இறந்துடும். அதனால் நமக்கு இருந்துட்டு அது ஒரு மைனஸ் தான். நம்ம அந்த கேர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் நமக்கு அந்த பெனிஃபிட் தரக்கூடிய பாக்டீரியா தான் நம்ம கேர்டை சாப்பிட்றதுக்கான காரணமாகவே இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டு. அதுவே இல்லாதப்ப நம்ம கேர்டை குக் பண்ணி சாப்பிடும்போது அது வேஸ்ட்டு தான் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்டில் லாக்டோஸ் அப்படிங்கிற சுகர் இருக்குது. அதில் அது போக ப்ரோட்டீனும் இருக்குது. அந்த லாக்டோஸ் அப்படிங்கிற சுகரும் ப்ரோட்டீனும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகிறதுனால அந்த கர்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் குவாலிட்டி வந்துட்டு கம்மியாகும். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் பண்ணுறதுனால அந்த ப்ரோட்டீனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மாறி நமக்கு கர்டு சாப்பிட்றது மூலமாக அலர்ஜி உருவாகிறது கூட, அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது உருவாகிறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு சில டைம் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், பட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஹீட் பண்ணாலே அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா இறந்துற கர்டில் இருக்கிறது ப்ரோட்டீன் குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாகும். இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஹீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபுட் எதை இருந்துட்டு குக் பண்ணாமல் ரா அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் இருந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ குக்கிங்க்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குக் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு. பட்டு ஆலிவ் ஆயில் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுத்து ஹீட் பண்ணி சாப்பிடாத வரைக்கும் அது ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது. அதில் இருந்துட்டு விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாயிடும், இல்லை இல்லாமல் கூட போகலாம். இந்த ரெண்டு சான்ஸ் இருக்குது. அதனால் ஆலிவ் ஆயிலை ஹீட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாலட்ஸில் போடலாம், அப்புறம் ஏதாவது சாப்பாடில் போட்டு ஜஸ்ட் நம்ம டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதில் ஆலிவ் ஆயில் போட்டு சாப்பிடும்போது மட்டும் ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு சிலர் கீ ஆட் பண்ணி சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி சாப்பிட்லாம். அந்த மாதிரி வேறு ஏதாவது அதர்வே யோசித்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது ஆலிவ் ஆயிலை வச்சு ஃபஸ்ட்டு மேலே குக் பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயில் போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க விட்டமின் ஏ அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அழிஞ்சிடும். அதனால் நம்ம உடம்புக்கு பெனிஃபிட்டே இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபுட்டு எதாக இருந்துட்டு நம்ம குக் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு. நம்ம சாக்லேட் தான் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்டை ரொம்ப நேரம் ஹீட் பண்ணி நிறைய ப்ராசஸ்க்கு இது பண்ணதுக்கப்புறம் தான் அது சாக்லேட் பாராக நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம மார்க்கெட்டில் விற்கிற சாக்லேட், அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இந்த ஹீட் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்டை குறைக்கும். அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் கம்மியாகிடும். அப்படி ஆகி அது ஒரு ஜங்க் ஃபுட்டாக மாற்றுறது. ஜஸ்ட்டு அந்த ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஜஸ்ட்டு சுகர் கார்போஹைட்ரேட் தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்துட்டு ஒரு ஜங்க் ஃபுட்டாகவே மாற்றிடுது ஆக்சுவலி இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்ஸு. அந்த சாக்லேட்டோட ரியல் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட் வந்துட்டு நேச்சுரல் ஃபார்மில், அதாவது என்ன சொல்கிறதுன்னா சாக்லேட்டோட நேச்சுரல் ஃபார்மில் இருக்கும், அது சிப்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஃபார்ம்லேயோ இல்லை கொக்கோ பவுடராகவும் நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட்டோட அந்த நியூட்ரிஷன் பெனிஃபிட் என்னென்ன இருக்கோ அது அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் சாக்லேட் பார் ப்ராசஸே வரும்போது
ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சாக்கோ சிப்ஸும் கொக்கோ பவுடர் மட்டும்தான். சாக்கோ சிப்ஸுங்கிறது அந்த ப்ராசஸ் ஆகி வருமே அந்த சாக்கோ சிப்ஸை சொல்லலாம், கொக்கோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்காய கட்டி இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக அந்த மாதிரி இருக்கும். பெருங்காய கட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சாக்லேட்டோட ரியல் பெனிஃபிட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஹீட் பண்ணி சாக்லேட் பாரில் ஃபார்ம்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாக்லேட் பாரோட டேஸ்ட்டு. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருந்துட்டு கிடைக்காது, கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஃபுட்டு எதை இருந்துட்டு நீங்கள் குக் பண்ணால் அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. ஃப்ரூட்ஸை இருந்துட்டு குக் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகிடும். 1/2 to 1/3 ஆஃப் விட்டமின் ஏ, விட்டமின் சி, தயாமின், ரிபோஃப்ளேவின் விட்டமின்ஸ்லாம் நீங்கள் குக் பண்ணும்போது அதில் இருந்துட்டு லாஸ்ட் ஆகிடும். அதாவது 2/3 விட்டமின்ஸ் வந்துட்டு லாஸ் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸை வந்துட்டு ரொம்ப நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுனாலையும் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் லாஸ் ஆகும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் உங்களுக்கு தண்ணியில் கரையக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸை சாப்பிட்றவங்க ஹோலாக அப்படியே எடுத்துக்கிறத இருந்துட்டு ஹோலாக அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி வாஷ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கவங்க கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேலேயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது ஓகே. பட்டு குக் பண்ணணும், குக் இப்போது சில்ட்ரனுக்கெல்லாம் நீங்கள் ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குக் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா ராவை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்னா ஓகே, அது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நாமளும் பெரியவங்களும் குக் பண்ணி சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லது. குக்கிங்கும் தண்ணியில் ஊற வைக்கிறது, சோப் பண்ணுறது, கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ஃப்ரூட்ஸை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். நீங்கள் அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பாதி விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இருந்து விடைபெறுவது ருக்ஷனா பர்வீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம ஆல் அபவுட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.